பதினான்கு பூச்சியம் ஏழு 2020 காலை நேரச் செய்திகள். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் சென்னை மண்டலத்தில் 96.17% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆஸ் பார் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் சிபிஎஸ்இ கிளாஸ் 12 எக்ஸாமினேஷன் 96.17 விழுக்காடு ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பாஸ்ட் இன் சென்னை ரீஜன். நேபாளத்தில் ஏற்பட்டு உள்ள கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி கடந்த 4 நாட்களில் 60 பேர் பலியாகி உள்ளனர். 60 people have been died in floods and landslides in Nepal in the past 4 days. மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு தொடர்பான மனுக்களை உயர்நீதிமன்றம் விசாரிக்கும்படி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தி சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் ஒடார் தி ஹை கோர்ட் டு ஹீர் 50 விழுக்காடு ரிசர்வேஷன் பிட்டிஷன்ஸ் ஃபார் ஓபிசிஎஸ் இன் தி மெடிக்கல் ஃபீல்ட். அரசு ஊழியர்கள் இன்று முதல் காலை 10:30 மணிக்குள் அலுவலகங்களுக்குள் வந்திருக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஹாவ் பீன் ஒடார் டு கம் இன் டு தேர் ஆஃபீஸஸ் பை 10:30 ஆம் டுடே. புதுச்சேரியில் கல்லூரிகளில் இறுதி செமஸ்டர் தேர்வு நடத்துவது என்பது தற்போதைய சூழலில் இயலாத காரியம் என்று முதல் அமைச்சர் நாராயணசாமி கூறினார். சீஃப் மினிஸ்டர் நாராயணசாமி செட் தாட் கண்டக்டிங் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் இன் காலேஜஸ் இஸ் ஆன் அம்போசபிலிட்டி இன் தி பிரசன்ட் சீனரியோ இன் புதுச்சேரி. சாம்சங் நிறுவனத்தின் கேலக்ஸி இசட் ஃபிளிப் 5G ஸ்மார்ட்போனின் விளம்பர வீடியோ இணையத்தில் லீக் ஆகி உள்ளது. தி ப்ரமோஷனல் வீடியோ ஃபார் சாம்சங் எஸ் கேலக்ஸி செட் ஃபிளிப் 5G ஸ்மார்ட்போன் ஹாஸ் பிகம் ஏ லீக் ஆன் தி இன்டர்நெட். பள்ளி கட்டணத்தில் 50% வரும் வியாழக்கிழமைக்குள் செலுத்த சென்னை தனியார் பள்ளி நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பேரண்ட்ஸ் ஆர் ஷாக் தாட் தி சென்னை பிரைவேட் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹாஸ் இஷ்யூட் ஆன் ஆர்டர் டு பே 50% ஆஃப் தி ஸ்கூல் ஃபீஸ் பை நெக்ஸ்ட் தர்ஸ்டே. இந்தியாவிலேயே முதன்முறையாக திருப்பூரைச் சேர்ந்த சிற்ப கலைஞர் ஒருவர் நடமாடும் திருமண மண்டபத்தை உருவாக்கியுள்ளார். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஏ ஸ்கல்ப்டர் ஃப்ரம் திருப்பூர் ஹாஸ் கிரியேட்டட் ஏ மூவிங் வெடங் ஹால். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் பதவிக்கு 8 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வருகிற ஜூலை 23 அல் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 persons have been selected for the post of deputy governor of the Reserve Bank. The interview is scheduled for July 23.